மாறி வரும் உலகத்திற்கேற்ப மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் ஜி ஸ்கூல்ஸ் களம் இறங்கியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த குழுமத்தின் தலைவர் சுபாஷ் சந்திரா தொழிற்கல்வியில் இந்தியாவின் பங்களிப்பு வெறும் 50% மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். அதன்பின் நிருபர்களை சந்தித்த ஜி ஸ்கூல்ஸ் தலைமை நிர்வாகி தமிழகத்தில் சேலம் உள்ளிட்ட 7 நகரங்களிலும் இந்தியாவில் 48 நகரங்களில் 55 பள்ளிகள் இயங்குவதாகவும் விரைவில் ஜி ஸ்கூல்ஸ் சென்னையில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் படிப்பை பத்தி, படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அதே சமயம் எங்களோட பார்ட்னர்ஸ் எங்களோட சேர்ந்திருக்கவங்க வந்து படிப்புல ரொம்ப ஆர்வம், எஜுகேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால சொசைட்டி அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுல இருந்ததுனால நாங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நாங்கள் திறந்திருக்கிறோம். இப்போ சத்தியா எங்களுக்கு ஸ்கூல் சேலம் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, ஹோசூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, ஈரோடில் இருக்கிறது. இப்போ 7 ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷனிங்காக இருக்கு. இப்போ சென்னையில் ஒன்று திறக்க போகிறோம். வரும் 2015 ஆண்டுக்குள் 1,000,000 மாணவர்கள் தங்களது தனித்தன்மையை உணர்ந்து கொள்ளும் வகையில் ஜி ஸ்கூல்ஸ் செயல்பட போகிறது. இதன் முக்கிய நோக்கமாக தனிநபரின் திறமையை வெளிக்கொண்டு வருதல் மற்றும் எதிர்கால இந்தியாவில் தரமான கல்வியை கொண்டு வருவதும் தான் என்று தெரிவித்தனர் இதன் நிர்வாகிகள்.